இறைவன் திருவருளை படித்து நம்ம வீட்டுல மறந்துடுவான். தாத்தா பேரு பேரனுக்கு தெரியல. பல வீட்டுல தாத்தா படமும் பாட்டி படமும் வைக்கிறது. அப்பா பட்டம் பெற்ற படம், அம்மா பட்டம் பெற்ற படம் இருக்கும். அண்ணன் யாரு தாத்தான்னு தாத்தாவை வைக்கிற அளவுக்கு இல்லை, அதனால வைக்கிறது. குடும்பத்தில மரபு பேணுகிற தன்மை, அவங்களை நினைக்கிற தன்மை என்பதே நமக்கு வந்து மிகவும் சுருங்கி விட்டது. ஒரு இனமாக தமிழ் திருக்கூட்ட மரபு என்று நாம் அடையாளப்படுத்தோம். இந்த தமிழ் இனம் மிக பழமையானது. உலகத்தில மூத்த இனம், மூத்த மொழி என்று எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. முதல் மொழி தமிழ் மொழி, சரி. முதல் இனம் அப்படின்னா தமிழ் இனம் தான், அந்த மொழியை பேசுறாங்க, சரி. அவன் முதல் நெறி எந்த நெறியா இருக்கும், அவன் எந்த நெறியை வச்சிருந்தானோ அந்த நெறி தான் முதல் நெறியாக இருக்கும். அதை நாம் தமிழின் பேரால பொதுவாக இந்த தமிழ் நெறி என்று சொல்லுகிறோம். எல்லா தமிழரும் ஒரே நெறியில ஒரே கொள்கையில அப்படியே வாழ்ந்தார்கள் என்று பொருள் அல்ல. இன்னைக்கு நல்லவன் இருக்கிறான் கெட்டவன் இருக்கிற மாதிரி அந்த மிக தொன்மையிலேயே நல்லவர்களும் கெட்டவர்களும் சேர்ந்தே இருந்தார். அதனாலதான் தொல்காப்பியர் சொல்றாரு, உலகம்னு நீங்க எதை சொல்றீங்க அப்படின்னா, உலகத்துல இருக்கிறவனெல்லாம் உலகம் என்ன சொல்லும் எல்லாமே சொல்லுறதுக்கு அவனை நம்ம சொல்றது கிடையாது. சான்றோர்களா இருப்பவர், உயர்ந்த தன்மையிலே வாழ்பவர்கள், ஒழுக்கங்களிலே நிறைந்து அகத்திலும் புறத்திலும் ஒரு சமன்மை பட்டவர்களா இருக்கிறோம். அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கை நிகழ்ச்சி தான் நமக்கு பாடமாக, புத்தகமாக, மறையாக இருக்கிறது. அவங்க வாழ்க்கையில இருந்து தான் நம்ம வந்து கற்றுக்கொள்ள முடிகிறது. தீயவர்கள் வாழ்க்கையிலும் கற்கலாம். அது எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு வேண்டென்றால் அது உதவலாமே தவிர, எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வழிகாட்ட அது பயன்படாது. ஆகையினால அந்த வகையிலே சான்றோர்களை பற்றி கொள்வது, அவர்கள் வழியிலே நடப்பது என்பதை இந்த இனம் தவற விட்டுவிட்டது. தமிழ் வழி சான்றோர்களை, தமிழ் ஞான சான்றோர்களை நாம் அறிந்து கொள்வதும் இல்லை. அவர்களை வீட்டில் கூட படங்கள் கூட வைக்கிறதெல்லாம் கூட ரொம்ப குறைவுதான். ரொம்ப பேரை பேரு சொல்லுகின்றோம், ஆனா அவர்களுடைய உருவத்தை நாம் பார்ப்பதில்லை. உருவத்தை பார்த்தா தான் நினைவு வைப்பாங்க அப்படின்னு சில பேர் ரொம்ப சொல்லுவாங்க. உருவத்தையே பார்க்காம நபிகள் நாயகத்தை இத்தனை பேர் கண்டு உருகி கொண்டிருக்கிறார். அவர் உருவத்தை பார்த்தது இல்லை, வைக்க கூடாதுன்னுட்டான், படமே வைக்க கூடாது. வள்ளலார் அந்த மாதிரி சொன்னார், என் படம்லாம் வேணாம், என் சிலையெல்லாம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு என்னை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு இப்படி சொன்னீங்கன்னா சில பேர் நம்மகிட்ட சண்டை வந்து அடிச்சிருவாங்க. நீங்க என்ன வள்ளலார் வந்து நான் கும்பிடுறேன், அவர் தான் கடவுள். ஒரு நிகழ்ச்சியில ஒருத்தர் பேசினார், வள்ளலார் இஸ் காட், காட் இஸ் வள்ளலார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரொம்ப உருக்கமா பேசினார். அவரோட உருக்கத்தை நாம் மதிக்கலாம். ஆனால் வள்ளலாரே அது கேட்டால் என்ன சொல்லுவார் முன்னால் இருந்து என்பது அவர் நினைக்க மறந்துட்டார். நமக்கு அன்பு நிறைய இருக்கு. யாராவது ஒருத்தரை தனி மனித தனியால் போற்றி என்ற ஒன்றிலேயே வித்தியாசம் கொள்றாருன்னு குருமார்கள் நிறைய பேர் இருக்கு. நம்ம தனித்தனி குருகளை நம்ம பார்த்துருக்கோம். யாரு இருந்தாலும் அந்த குருத்தன்மை அடையட்டும். ஆனால் ஒரு அந்த குருத்தன்மையிலே ஒரு பொதுமை இருக்கிறது. குருத்தன்மை அடைந்தவர்கள் என்ன எண்ணிக்கையில பலராக இருக்கலாம், ஆனா அந்த பலரும் அடைந்த குருத்தன்மை என்கின்ற ஒன்று ஒன்றாகத்தான் இருக்கிறது. இந்த தமிழினத்துக்கு வழிகாட்டுகின்ற அந்த குருத்தன்மை அல்லது அந்த அறிவு ஆசிரிய அருளாசிரிய மரபு என்றது நமக்கு கிடைத்திருக்கிற வரலாற்று வழியில இலக்கியங்களை மட்டும் வச்சுதான் நம்ம பார்த்துக்கோம். தொல்காப்பியத்துல இருந்து அதெல்லாம் கையில கிடைக்கும். தொல்காப்பியத்துல இருந்து கிடைக்காதது என்னமா இருந்திருக்கு அப்படின்றதுக்கான தடயம் தெரிகிறது. பொருள் நூல் எது நம்மகிட்ட இல்லை. அப்ப இப்படிப்பட்ட நிலையில ரொம்ப தொன்மை பேசிக்கொண்டு ஆனால் வாழ்க்கையில நம்ம அதை கடைபிடிக்கிறதில்லை. அதனால நம்ம இல்ல பலர் என்ன சொல்றாங்க, பழமை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் பயன்படாது, நம்ம கேட்டு கேட்டு அழுத்து போன கருத்து. இந்த கருத்துக்களை நான் அழுத்து போகவில்லை. அந்த பாரதியார் தான் சொல்லி ஒரு செருப்படிவு கொடுத்தாரு எல்லாருக்கும். நான் முதல்ல வாங்கிட்டேன் அவங்ககிட்ட, அதனால என் அனுபவத்தை நம்ம கிட்ட சொல்றேன். என்ன சொன்னாரு, மறைவாக நமக்குள் பழங்கதைகள் பேசுவதில் ஒரு மகிமை இல்லை. இதைத்தான் ரொம்ப பேர் எடுத்து பேசுவாங்க. ஆனா இன்னொரு பாட்டுல சொல்லுவாரு, பழமை பழமை என்று பாவனை பேசல் அன்றி பழமை இருந்த நிலை பாமரர் ஏது அறிவார் என்று சொல்வார். பாமரர்கள் இன்றைக்கு இருக்கிற தமிழ்ல பாக்குற தமிழ்னா ஒட்டுமொத்தமா எல்லாரையும் பாமரர் தான் சொன்னார். நீ பேர் பாமரரா இருக்கிறீங்களப்பா, இன்னும் பேர் பாமரனை விட உன்னை மோசமா விலங்குகளா இருக்கிறீங்களே, உலகம் அதனால் உங்களை இகழ்ந்து கொண்டிருக்கிறதேன்னு சொல்லி முத முதலில எல்லாருக்கும் உணர்ச்சி எடுப்பின அந்த பாரதியார் அவர் தான் ரெண்டு நிலை காட்டுறாரு. நாம வந்து பாருங்க, ஒரு சார்புல தான் இருக்கு ஆசைப்படும், அதனால நமக்கு சார்பான கருத்தை எடுத்துக்குவோம். அதே பாரதியார் கிட்ட இதை மறைச்சிடணும். ஆனா நான் அப்படி போக விரும்பவில்லை. அந்த பாரதியார் என்பவர் சொல்ல வந்ததனுடைய நடுநிலை என்ன, அவருடைய உள்ளம் ஏன், இது ரெண்டும் பார்த்தா தனித்தனியா முரண்பட்ட மாதிரி தெரியும், ஆனா ஒன்றாக அதை சேர்த்து பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. பாரதியார் ஒன்றும் அது வந்து புரியாம பேசணும். அது ஒரு பாரதியார் மிக அண்மையிலே நாம பார்க்கிறோம். இவரை போல இனி நம்ம இந்த மூலவர்களாக இந்த இனத்திலே நாம் மரபு தேடி போகின்ற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில ஒரு சில துறையிலே நமக்கு நிலைப்பட்ட வழிகாட்டல்களை செய்திருக்கிறார்கள். அவற்றை முறை செய்து கொள்வது நமக்கு கடமையாக இருக்கிறது. அதை முறை செய்து கொள்வதில்
சில நம்ம சில காலகட்டத்தில் நின்று கொள்ளும். அதனால தான் நம்ம ஒட்டுமொத்தமாக நான் சொல்கிறேன், முதல் இனம் முதல் மொழி என்று சொன்னோம், முதல் நெறியாக இந்த அந்த இனம் கடைபிடித்தது என்னவோ அதை நாம் கொள்ளணும். சில துறையில் இப்போ சமய நிலையில சிலர் மிக சிறந்தவர்களாக மிக சான்றவர்களாக தகுதி வாய்ந்தவர்களாக விளங்குவார். அவங்க வாழ்க்கையும் நடத்தையும் பேச்சும் செய்கிறோம், அதுலேயும் கூட ஒரு பொதுமை வேண்டும். எதிரியானாலும் எனக்கானாலும் ரெண்டு பேருக்கும் அறம் என்பது உண்டு, நீதி என்பது உண்டு தான். அந்த பொதுமையை காக்க வேண்டும். ஆளுக்கு ஒரு நீதி சொல்லக்கூடாது. ஆக அப்படிப்பட்ட ஆளுக்கு ஒரு நீதி சொல்லுகிற சங்கதிகள் நம்ம இடத்துல நிறைய சேர்ந்து விட்டதுனால நாம் என்ன செய்கிறோம், அதெல்லாம் வேண்டாம். நமக்கு வேண்டிய காலம் இல்லை. நம்ம நாம செய்ய வேண்டிய வேலைன்னா இதுன்னு பாதம் தெரியுது, போக வேண்டிய பேர போறதை விட்டுட்டு அந்த பாதம் ரொம்ப மோசம். அது அப்படி இருக்கிறது நல்லா இருக்க பயணத்தை பண்ணியா, பயணம் போகாமல் இங்க நின்று கொண்டு இந்த பாதையில அந்த பாதம் மோசம், அங்க போனா இப்படி ஒரு பாதம் மோசமா இருக்குன்றதெல்லாம் நமக்கு பயணம். ஆனா இதெல்லாம் என்னன்னா ஒண்ணுமே தெரியாம எது நம்முடைய வழி என்று நாம் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் நம்முடைய மூத்த முன்னைய தலைமுறை சில இரண்டு நூற்றாண்டுகள் வைத்துக் கொள்வோமே, ஆங்காங்கே கிளர்ந்து அவர்களுடன் ஒரு ஒரு கோணத்திலே அவ்வப்போது கருத்துக்கள் எடுத்து வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அது ஒரு காலகட்டம், அது நிறைவடைந்து விட்டது. மறைமலை அடிகளுக்கு பிறகு, பாவானருக்கு பிறகு, வள்ளலாருக்கு பிறகு, ஒரு பெரியார் போன்றவர்களுக்கு பிறகு, இன்னும் எத்தனையோ பேர் இருக்கா திருவிக்கா போன்ற பிறகு நம்ம பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக நாம நெறி செய்து கொள்வதற்கு நமக்கு பாதைகள் கருத்துக்கள் தெரிந்து விட்டன. கருத்துக்களை செயல்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லும் போது எதுவுமே இல்லை. இன்றைக்கு புதுமணி என்பதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அந்த தமிழ் ஞான பரம்பரையில வந்த அந்த மூலவர்கள் என்ன சொன்னார்கள், அவர்களும் வீடு வாசல் கட்டி வாழ்ந்திருப்பார்கள் தானே, அவர்கள் எப்படி போனார்கள் காலத்துல பார்க்கும் போது, முன்ன காலத்துல இருந்த சில பிற்றைய காலத்துல மாற்றம் அடைஞ்சிருக்கு. அப்ப அந்த மாதிரி சில பழக்கங்கள் தமிழர்களே கடைபிடித்திருந்தாலும் கூட, தமிழர்களே உருவாக்கியதாக இருந்தாலும் கூட, காலத்தாலே சிலவற்றை நாம் வந்து விட்டும் புதியதாக வேறு சிலவற்றை தேடிக்கொள்ளவும் வேண்டிய தேவைகள் ஏற்பட்டிருக்கின்றது. அவங்க கிட்டே நமக்கு தெரியும். குறைந்தது தொல்காப்பியர் காலத்துல இருந்து வச்சு நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு 5000-6000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட ஒரு மரபு தொடர்ச்சி நமக்கு தெரியும்பாங்க. அதனால எல்லா நிலையிலேயும் அவர் சொல்றது போல தமிழ் மொழியை தூய்மையான நிலையிலே கையாண்டு இறைவனை வணங்கினாலும் சரி, வீட்டு பண்பாட்டு நிகழ்ச்சி நடத்தினாலும் சரி, கல்வி என்று வந்தாலும் சரி, இதழ்கள் நடத்துவது என்று வந்தாலும் சரி, கலைகளை வளர்ப்பது என்று வந்தாலும் சரி, இசைக்கலையோ எந்த கலையோ ஓவியக்கலையோ எதுவாக இருந்தாலும் சரி, அதுல நம்முடைய முன்னோர்கள் கையாண்டதும் அவர்களுக்கு இருந்த அந்த வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி முறையாக நாம தெரிந்து கொள்ளலாம். அப்படி தெரிந்து கொள்றதுக்கு இனிமேல் வருகின்ற நம்முடைய இளைய தலைமுறைகளுக்கு முறைப்படுத்தப்பட்ட பாடத்திட்டம் போன்ற நிலையில முறைப்படுத்தப்பட்டதா கற்பிக்கின்ற கல்வி நிறுவனங்கள் வேண்டும். சீன பிள்ளை சின்ன வயசுலயே ஓவிய வகுப்பு கட்டி விடுறாங்க, நீச்சல் வகுப்பு கட்டி விடுறாங்க, இது இதுக்கோ போயிட்டு வரும். நம்மளும் சொல்றோம் சீனர்களை பாருங்க அப்படி பார்த்து நம்ம சிலரை அனுப்புறாங்க, ஆனா நம்ம பிள்ளை என்ன கத்துட்டு வரோம், ஒரு பொதுவான ஒரு எல்லாரும் பொதுவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஓவியமோ இனிமதான் கற்றுக்கும். ஆனா அதுக்கென்று ஒரு மரபு உண்டு, அதிலே சிறப்பு உண்டுன்றத அதுக்கு தெரியாது. அப்ப அந்த பிள்ளைக்கு அதை காட்டுவது யாரு, அந்த ஓவியத்தை படிச்சு வந்துச்சு அதுக்கு நிறுவனம் வச்சுவன் யாரு, எந்த தமிழனும் வைக்கல, அது வேறு எவரோ வைத்தது, அங்கேயும் ஒரு தமிழனுக்கு பரவாயில்ல நீங்க வான்னு சொன்ன இடம் கொடுத்தாங்க. ஆனா இவன் தன்னை தமிழன் என்று சொல்லி தனக்கு ஒரு மரபை அவன் நிலைப்படுத்தி காட்டிக் கொள்ள வேண்டும்னு சொன்னா இதெல்லாம் நிலை செய்யணும். சும்மா வாயில வந்துட்டு தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, தமிழ் அழியாது. அதே நெகிரிஷ் மேலான ஒரு பையன் வந்து சொன்னார், ஒரு ஆசிரியர் நண்பர் தான், ஆனா அவரு பார்க்கும் போது ஏதோ கொஞ்சம் வளர்ச்சி குன்றுகிற மாதிரி எனக்கு தெரியறாரு, தப்பா இருந்தா நீ மன்னிச்சுங்க. அவரு வந்து சொல்றாரு, எங்க வீட்டுக்காரங்க சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரிலாம் இருக்கு, இதெல்லாம் மாற்ற நீங்க ஆசிரியர் துறையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் அதிக வாய்ப்பு, அவங்களை தேடி பிள்ளைகள் வரும், நீங்க பிள்ளைங்க தேடி போக வேண்டாம், பாடத்தை நடத்துங்க, இடையிடையில இதையும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. இல்ல இல்ல, தமிழை யாராலும் அழிக்க முடியாது, அழியனோட விதி இருந்து அதை அழிஞ்சு போயிடும், நீங்களும் நானும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற. அப்ப விதி மேல படிய போட்டு உட்காந்துங்க. விதினா என்னன்னு தெரியல, விதி என்றது என்ன அப்படின்றத நாம சரியா புரிஞ்சுக்கிட்டு பேசணும். இல்லன்னு இல்லை, அது உண்டு, எது எப்படி அது அப்படி. இப்ப இதை நம்ம இந்த செய்திகள் எல்லாம் சொல்லுகின்ற பொழுது தமிழர்கள் குழப்பம் அடைவதும், தன் நிலையில நிற்க முடியாமல் அவர்கள் வேறு யார் பின்னாலேயோ ஓடி போய் கொண்டிருப்பதும் எதனால என்று சொன்னால், தன்னுடைய மூல கருத்தியல் நெறி என்பது எது என்பதை அவன் முழுமையாக தெரிந்து கொள்ளாத ஒரு நிலை. அதை தெரிந்து கொள்வதற்கு அவனுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும். அப்படி அவன் சொல்லும் போது என்னையும் சேர்த்து தான் அதில் வரும். ஆக எனக்கும் உறவினர் எல்லாருக்கும் அந்த தேடல் இருக்கின்ற பொழுது நாம நிறைய அதை பற்றி அறிய முடிகிறது. இந்த தேடல் என்ன அளவில் முடிந்து விட்டால் அது நிறைவடைந்து விடும் என்பது தவறு. அது காலத்துக்கும் போய்கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனால தான் வந்து ஆர்என்டின்னு சொல்றான், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது தொடர்ச்சியான ஒன்று.
அப்படிப்பட்ட நிலையில இந்த தமிழ் கோட்டம் என்கிறது என்னுடைய கற்பனை ஒரு பல்கலைக்கழகம் போல ஒரு 1000 குறுக்கம் 1000 ஏக்கர் நிலம் பரப்பில பல்வேறு துறைக்கு இருக்கணும் கைவிடப்பட்டவர்களை காப்பது மாதிரி காப்பக தன்மையில இருந்து பொதுவாக அது ஒரு குட்டி தமிழகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சிறார் பள்ளியில இருந்து ஒரு மிக உச்சமாக படிக்கிறதுல எல்லாம் அரசாங்கத்தை சார்ந்தா படிக்கணும்னு நமக்கே அப்படி ஒரு மயக்கம் சீனர்கள் எத்தனை துறைகளை அரசாங்கத்துல சேர்ந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க இங்க இருக்கிற படிச்ச படிப்பை அவன் வேறு நாட்டில சீனர்கள் வாழ்கிற சூழ்நிலையில போய் அந்த கல்வியை கொண்டு அவன் உயர்நிலையில செயல்பட முடிகிறது அப்ப இதெல்லாம் நாம எண்ணி பார்க்கணும் நாம எல்லாம் ஒரு நிலையில இருப்பவர்கள் ஒரே தெளிவை உடையவர்கள் என்பதனால இனம் இனத்தோடு சேரும் என்பதனால இனத்தோடு சேரு இணக்கம் அறிந்து இணங்கு என்று சொல்வதனால உங்களை எல்லாம் வந்து நம்ம கேட்டிருக்கின்றோம் உங்களுடைய செய்திகள் கருத்துக்கள் இந்த வகையில எங்களுக்கு துணை செய்யக்கூடியதாக இருந்தால் அது குறிப்பாக இந்த இப்போதைய நிலையில இந்த கட்டிடம் பாதி 8 லட்சத்திலே 4 லட்சத்தை நாம் கட்டிவிட்டோம் இனி 4 என்பது கட்டிடத்துக்கு அதோடு சேர்த்து இன்னும் 2 என்பது அதனுடைய உள்கட்டுமானங்களும் வேறு பல அதனுடைய அமைப்புகளை தொடர்ந்து செய்வது நாம் புதிதாக இனிமேல் பணிகளை ஆரம்பிக்க போவதில்லை பணிகள் 35 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் கடந்த 25 ஆண்டுகளாக தனிப்பட்ட முறையிலே அதை தொடக்கி கொண்டு போகிறதுக்கான ஒரு நிலைமையும் நாம் பெற்றிருக்கிறோம் இந்த இதில் தொடர்ந்து இது விரிவடைகின்ற ஒன்றே தவிர இனிமேல் தான் அப்படி இல்லை ஒரு நிகழ்ச்சிக்கு எழுதுறோம்னா ஒரே மாதத்துல 3 நிகழ்ச்சி வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்த பிறகு நாங்கள் ஒரு கட்டிடத்தை வாடகை எடுத்தோம் 500 வெள்ளியாகும் இப்ப அதுல 10 ஆண்டுக்கு மேல ஓட்டிட்டோம் ஒரு ஆண்டுக்கு 6000 வெள்ளி நம்ம 10 ஆண்டுல 5000 வெள்ளி கொடுத்துருச்சு அப்ப இது மாதிரி எத்தனை காலத்துக்கு இதை கொடுத்துட்டு இருக்கோம் ஆகினால நாம் இன்னும் விரிவாக போகணும் இப்ப துறை பிரித்து பணிகளை செய்ய வெறும் பேச்சுகளாக இசை தமிழ் இசை தமிழ் இசை உட்கார்ந்து அது வராது அது வல்லவர்களே சரியானவர்களை அடையாளம் கண்டு நாம ஒரு பேக்கேஜ் இந்த மாதிரி சிற்ப முறையில ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த மாதிரியான ஒரு திறன் நீங்க அடையலாம் இவ்வளவு விதத்தில செய்த இந்த திறன் நிலைக்கு நீங்க நம்மிடத்தில் ஒரு தனி துணிச்சல் என்ன அப்படின்னு சொன்னா நாம் செய்கின்ற ஒவ்வொன்றிலேயும் அது முற்றிலும் முழுதும் நல்ல தமிழாக இருக்க வேண்டும் காலத்துக்கு இன்னைக்கு வாழ்கிற தமிழனுக்கு புரிவதாகவும் இருக்க வேண்டும் அதே வேளையிலே அது வளமுடையதாக இருக்கணும் சும்மா நலிஞ்சு போன தமிழா இருக்கக்கூடாது ஒரு கருணாமிரத சாகரம் என்ற ஒரே ஒரு நூல் தான் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டது விரிவா முடிசா ஆபிரகாம் பண்டிதர் என்ற ஒரு இசை பண்டிதர் ஒரு தமிழ் பேர் அறிஞர் அது பெரிய நூலாக செஞ்சிருக்கிறார் இப்ப இன்றைக்கு காலகட்டத்துல அந்த மரபில இசை வளர்ப்பவர்கள் யார் தமிழில எத்தனை பேர் இருக்கிறார்கள் குடந்தை என்ற ஒரு கும்பகோணம் அதுல சுந்தரேசனார் என்று ஒரு ஓதுவா மூர்த்தி இருந்தார் அவர் வந்து 5 இசை பண்கள் அப்படின்னு ஒரு நூல் எழுதினாரு என்ன சிலர் செஞ்சாங்க நம்முடைய ஐயா சீர்காழி கோவிந்தராசனார் இருந்தார் அவருடைய குரல் அது ஒரு தனித்தன்மையான குரல் அவருடைய அறிவு இசை கல்லூரியிலே அவரை வந்து முதல்வராக பேராசிரியராக எல்லாம் அவரை சிறப்பு நிலையெல்லாம் பயன்படுத்தி இருந்ததும் உண்டு சேலத்திலே ஜெயலட்சுமின்னு சொல்லுகிற ஒரு அம்மா உண்டு அவங்க ஒரு சில சிலப்பில இந்த மாதிரி சிலப்பதிகாரம் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா அந்த இசை இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுது ஆனா அது எப்படி நான் இப்ப அதை வீட்டு அந்த தமிழ் இசை கொண்டு வருவது இன்னைக்கு தேவாரமும் திருவாசகமும் அந்தாண்ட ஆழ்வார் பாடல்கள்னு பார்க்கும்போது அதுல 108 பண்கள் அப்படின்னு சொன்னா சில 103 வச்சுக்கிறாங்க அது பெருக்கணும் 11000 சொச்சம் போட்டு அந்த பண்கள்ல இன்னைக்கு இப்ப இந்த தமிழில தேவாரத்துல இருந்து 22, 24 இதையும் சேர்த்தா ஆழ்வார் அப்படின்னு சேர்த்தா அதுக்கு மேல அப்ப தமிழம் என்ற பண்களை வந்து வீட்டுக்கு செய்து கொள்ள கூடாதா பண் எப்படி உருவாக்கு எப்படி ஒரு அந்த பண்முறையை கட்டுகிற இந்த பண்ணு மட்டுமே என்ன வேறுபாடு அப்ப அந்த துறை சார்ந்த அறிஞர்கள் ஆய்வாளர்கள் அவங்க எல்லாம் ஈடுபடும் இதுல இருந்து தமிழ் கோட்டம் கட்டிட்டோம் நம்மளே தான் ஒன்னு செஞ்சுட்டு போன கட்டாயம் இல்லை அப்படி ஊக்கம் உள்ளவர்களை நாம் அவர்களை கொண்டு வந்து நம்ம மீண்டும் இந்த இதே தமிழர்களிடத்துல வந்து சொல்றோம் ஐயா இந்த மாதிரி இருக்கு இருக்கு தேவை செய்யறாரு இன்னும் தகுதியானவர் அவருக்கு நம்ம எல்லாம் துணை செய்ய வேண்டும் டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அருமையா அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா ஒரு சமுதாயத்தினுடைய தேவையை அது நிறைவு செய்யாது அது தமிழின் தமிழ் மரபிசையை காட்டாது நான் மீண்டும் மீண்டும் பல கூட்டங்களை சொல்லியிருக்கிறேன் ஒரு திருநாவுக்கரசரை ஒரு சுந்தரமூர்த்தி ஒரு திருஞான எல்லாரும் வந்து ஒரு நாயன்மாரா தான் ரொம்ப பேசிட்டு இருக்காங்களே தவிர அவர்கள் ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு இசை மேதை என்பதை மறந்து விட்டோம் அந்த இசை மேதை கொடுத்தது என்ன அவர் வளர்த்து கொடுத்த இசை தன்மைகள் என்னன்றதை பத்தி எடுத்து தமிழ் இசையை சொல்றதுக்கு மறந்துட்டு இன்னைக்கு சங்கீத மும்மூர்த்திகள் சொல்லிட்டு 350 ஆண்டுகளுக்கு பின்னால வந்து தமிழ்நாட்டிலேயே இதே ஓதுவா மூர்த்திகளும் மற்றவர்களும் தமிழ்நாட்டு கோயில ஓதி கொண்டிருந்த கேட்டு அதையே வந்து கொண்ட அடிப்படையாக தியாகராய சுவாமிகள்ன்றவர் அவரு எழுதினார் பாட்டு தெலுங்கு மொழியில தாய்மொழி அவர் எழுதினார் அவர் மேலும் என்ன தப்பு சொல்றதுக்கு அவர் செஞ்ச பணி சரியான பணி அவருக்கு என்ன தெரியும் எந்த மொழியில திறமை இருக்கோ அதை ரொம்ப சிறப்பா செஞ்சார்
இசையை அந்த மண்ணில தமிழ் மண்ணில இருந்து பெற்றதுதான். அதை பற்றி வந்து அவர் அதை சொல்லி போட்டு முடிச்சுக்கிட்டார். ஆனா நாம என்ன சொல்றோம், அப்ப இத வந்து உண்மையாக இங்க பக்திக்கு ஒன்று, பக்தி இல்லாம பகுத்தறிவுக்கு மாதிரியான இசை அப்படின்னா அது அவங்க தனிப்பட்ட முறையில் வச்சுங்க. பாட்டு நீங்க போட்டுக்கலாம், இசை நீங்க போட முடியாதுன்றேன். பக்திக்கும் பகுத்தறிவுக்கும் இசை மரபு, இசை முறை, பன்முறை என்கிறத வந்து ஒன்னாதான் கொண்டு போகணும், பொதுவாதான் கொண்டு போக முடியும். பக்திக்குன்னு ஒரு ராக பண்கள் கிடையாது, பகுத்தறிவுக்குன்னு ஒரு ராக பண்கள் கிடையாது. எந்த உணர்வை எப்படி வெளிப்படுத்துவது, அதுக்கு எந்த மாதிரியான அந்த ஓசை கட்டு நமக்கு உதவும் என்பதுதான் அந்த செய்தி. அப்படி பொதுமைப்படுத்துகின்ற போது அதைத்தான் நாம தமிழ் பொதுமையாக தமிழ் நெறியாக நாம சொல்லுகின்றோம். ஆக நாங்கெல்லாம் திராவிட கழகம், நாங்க எப்படி வந்து சைவ இதுல போயிட்டு இருக்கிற தமிழர்களும் சேர்றது இல்ல, நாங்கெல்லாம் சைவ நிலையில இருக்கிற தமிழர்கள் நாங்க போய் திராவிட கழகத்துக்காரங்க நின்போலாம் இருக்காங்க இவங்கலாம் எப்படி சேர்றதுன்றதெல்லாம் நினைக்கும் போது காலத்துக்கு சேர மாட்டோம். அந்த தவறு நடந்து கொண்டே இருக்கிறது மீண்டும் மீண்டும். ஆனால் அதை செய்யக்கூடாதுன்னு நமக்கு சொல்ல வரும், இந்த தெளிவு நமக்கு வேண்டும். ஆகையினால ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோர் பதமாக நான் இந்த செய்தியை நான் சொன்னதோட போதும் என்று கருதி, இதற்கு மேற்பட உங்களுடைய செய்திகளை இதை எவ்வாறு நிறைவு செய்யலாம், நீங்கள் யாரும் நமக்கு இந்த வகையிலே அறிமுகம் செய்வதாக இருந்தால் நீங்கள் அதை பற்றி நாம் இங்கே நம்முடைய முகவரி இருக்கிறது, நம்முடைய இயக்கத்தினுடைய கணக்கு என்ன, மேபேங்கில் கணக்கு என்ன இருக்கிறது, எவர் எந்த நிலையிலும் இதை செய்யலாம், இந்த தொகை எப்படி வரும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் அதை நோக்கி நகர்ந்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு மாதமும் 40,000 கையில் பெற்று கொடுத்து தான் கட்டிப்போம். கட்டி குட்டி போட்டு அப்புறம் நாம குட்டி கொள்ள முடியாமல் போயிடுவோம். அடிப்படையில் நேராக செயலுக்கு வந்துடுவோம். மிக்க நன்றி. போட்டுக்கு குறுக்க வடிவமாக சுருக்கமாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, 20 ஆண்டுகள் நம்ம 23 ஆண்டுகள் செயல்பட்டுருக்கிறோம். அதில் தமிழ் தமிழர் திருக்குறள் பொருளாப்பியம் திருவருப்பா என்று தமிழியல் மரபு மரபுகள் சார்ந்த நிகழ்ச்சிகளை நூற்றுக்கணக்கில் நடத்தியிருக்கிறோம். 2002 மொழிஞாயிறு தேவிநேயம் பாவாணருக்காக சற்று இறந்தார் 1 லட்சம் வெள்ளி செலவு செய்து 12 திங்கள் 14 நிகழ்வுகள் நடத்தி நிறைவு விழாவாக பாவாணர் நூற்றாண்டு விழாவுக்கு மிகப்பெரிய மலர் உலகத்தில் பல நாடுகளில் பாவாணர் நூற்றாண்டு விழா மலர் வந்தது. அதில் மிக சிறந்த மலர்களில் ஒன்றாக நமது மனம் அமைந்தது. அதுக்காக நாம் 1 லட்சம் வெள்ளி செலவு செய்தோம். இப்படி பல பணிகளை நாம் செய்திருக்கிறோம். அது பணி தொகுப்பு தான் இந்த காலச்சுவடு என்கிற பதிவு. இது இங்கு வந்திருக்கிற ஒரு சில அன்பர்கள் ஏற்கனவே நமது திட்டத்திற்கு நன்கொடை வழங்கி இருக்கிறவர்களுக்கு இலவசமாக நாம் தர இருக்கிறோம். ஏன்னா அவங்க பதிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இது ஒன்றும் பெரிய ஒன்றும் வரலாற்று செய்தி இல்லைங்க, இது வந்து படத்தொகுப்பு வழியாக ஆவணப்படுத்தி இருக்கிறோம். தமிழரிடத்திலே ஆவணப்படுத்துகிற பணி என்பது மிக மிக குறைவு. ஏதோ எங்களால் என்ற அளவிலே ஒரு சிறு குறிப்புகளோடு இந்த படத்தொகுப்பை ஆவணப்படுத்தி இருக்கிறோம். இதுவே முழு வரலாற்று தொகுப்பு அல்ல. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு பெரிய பணி உலகத்திலேயே தனித்தமிழ் நாட்காட்டி என்கிற ஒன்று கோள்கள் பெயர்களிலிருந்து அனைத்து நாட்கள் பெயர்களிலிருந்து அனைத்தும் கூறிய தனித்தமிழில் தைப்பொங்கல் முதல் நாளாகிய சுரவத்திங்கள் முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தமிழாண்டு தொடக்கத்தை முதன்மையாக கொண்டு தொகுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்காட்டி தொடர்ச்சியாக கடந்த 7 ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறது. இங்கு வந்திருக்கிற அன்பர்கள் அத்தனைக்கும் இதை இலவசமாக நாங்கள் தர இருக்கின்றோம். இந்த அட்டை பெயர் அட்டை போல இந்த கட்டட படத்தின் முன்ன முகப்பாகவும் பின்னாடி நீங்கள் தொடர்பு தொலைபேசி எண்ணையும் பொருளகை எண்ணையும் குறித்து இருக்கிறது. இது உங்கள் அனைவருக்கும் இப்பொழுது பொருளர் வழங்குவார். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளவும் பொருளகத்தில் பணம் போடவும் நீங்கள் அவ்வப்போது எங்களை அழைத்து குறித்தெய்தி அனுப்புங்கள் என்று கேட்க வேண்டிய அவசியங்களை கூட கொடுக்கிற அன்பர்களுடைய பெயர்கள் 1000 ரிங்கிட் கொடுக்கிறவர்கள் பெயர்கள் பெயர் பட்டியலாக நமது பணிமனையில் வைக்கப்படும். 3000 ரிங்கிட் கொடுக்கவர்களுடைய ஒளிப்படங்கள் 6R அளவிலே இருக்கிற படம். அடுத்து 5000 ரிங்கிட் கொடுப்பவர்கள் படம் மன்னிக்கவும் 3000 ரிங்கிட் கொடுப்பவர்கள் படம் 5R அளவிலும், 5000 வெள்ளி கொடுப்பவர்கள் படம் 6R அளவிலும், 10,000 வெள்ளிக்கு மேல் கொடுப்பவர்கள் படம் 8R அளவிலும் பதிக்கப்படும். எப்படி என்றால் பணிமை கல்களிலே அந்த படங்கள் பதிக்கப்படும், பணிமனையில் வைக்கப்படும் என்று சொல்லி அன்பர்கள் உங்களை சொன்னதை போல உங்கள் வாக்குறுதிகளை கொடுங்கள். உணர்ந்த நிலையில ஒரு வாய்ப்பு, உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருந்தால் அந்த நிலையில உள்ள எந்த தமிழரும் கண்டிப்பாக நமக்கு உதவக்கூடிய தான் இருப்பார். எல்லாரையும் நம்ம ஒரு நிகராக நினைக்கிறோம். அதே வேளையில் ஒவ்வொருத்தருடைய அந்த இயல்பது கரவியல் அப்படின்னு சொன்னது தான் அவ்வளவுதான். தமிழினம் தமிழும் அவருடைய தலைமுறைகள் எல்லாம்
நல்ல இன்றைக்கு இருக்கின்ற நிலையில தொல்காப்பியர் சொல்லுவார், வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப வழிதீர் செல்வமுடு வழிவழி சிறந்து ஒளிமின் ஒளிமின் என்று தொல்காப்பிய பெருமான் சொன்ன அந்த வழியே நான் உங்களுக்கு என்னுடைய நன்றி கூறுகிறேன்.